ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து நடந்த ரீசன்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த கொரோனா பாதிப்பினால நிறைய பேர் வந்து வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் முடங்கியிருக்க சூழ்நிலையினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பணப்புழக்கங்கள் கம்மியாகி, ஸோ நிறைய பேரால் இஎம்ஐ கட்ட முடியல, ஹவுசிங் லோன் கட்டுறதுலாம் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டதுனால என்ன பண்ணாங்க ஆர்பிஐ, ஸோ அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்ஸுக்குமே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கட்டுற லோன்லேருந்து ஒரு இஎம்ஐ கட்டுற லோன்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிலீஃப் மாதிரி கொடுக்கலாம். அதாவது அவங்க வந்து வெயிட் ஆஃப் இல்லை, அதாவது 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து வசூலிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் கம்பல்சரி இது எல்லா பேங்க்ஸுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு ஐடியா மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டெண்டன்சியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நான் என்னுடைய வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு முறை வந்து திரும்பி பாருங்கள், அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த லிங்கை கொடுக்குறேன். இப்போ என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, அது நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து 31st, 1st இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st இவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் டியூ டேட் பே பண்ண வேண்டிய நாள் வருது, நிறைய பேருக்கு அமௌண்ட் ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சு. சார், ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க 3 மாதம் கழிச்சு தான் தள்ளி பே பண்ண சொன்னாங்க, இவங்க எப்படி ஆட்டோ டெபிட் பண்ணாங்க, இப்போ நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், இது மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ எல்லா சந்தேகங்களுக்கும் இது விளக்கம் கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து பேங்க் எல்லா பேங்க்ஸுமே இப்போ நம்மளுக்கு கிளியரான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆர்பிஐ மூலியமா வந்து நிறைய புரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பேங்க்ஸுமே கிளியரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ தனிப்பட்ட எல்லா பேங்க்கும், HDFC பேங்காக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இவங்க வந்து தனித்தனியாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட நாங்கள் என்னென்ன சார்ஜஸ்லாம் போட போகிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய ஒவ்வொரு விஷயமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் வந்து இஎம்ஐ அதாவது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், எதில் வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிள், ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் இல்லை, சார் நான் இப்போ போன மாதம் 1st தான் மார்ச் 1st தான் இந்த லோன் எடுத்திருக்கேன், இல்லை இந்த மார்ச் 1st தான் வந்து நான் கிரெடிட் கார்டு வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் இந்த ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண அந்த 3 மந்த்ஸ் உடைய ரிலீஃபில் வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகாது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் 1st முன்னாடி நீங்கள் யார் யாரெல்லாம் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியல, அது கிளியராக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சார் என்னுடைய அமௌண்ட் வந்து ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சு, நிறைய பேர் இது நிறைய ஒரு சந்தேகங்கள் இருக்குது. சில பேர் வந்து என் அக்கௌண்ட்டில் கேஷே இல்லை, இப்போ என் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை அப்படின்னா இவங்க தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்களா, இல்லை என்னுடைய சிவில் ஸ்கோர் அடி வாங்குமா அப்படின்னா. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுங்கள், எவ்வளோ சார்ஜஸ் போடணுமோ நீங்கள் போட்டுங்க, நல்லா கிளியராக கேட்டுங்க, உங்களுக்கு உங்களுடைய இது தான், நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் என்ன சார்ஜஸ் போடுறீங்களோ என்ன பெனால்ட்டி போடுறீங்களோ நீங்கள் போட்டுங்க. ஆனால் வந்து என்னென்னா, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து நாளைக்கே பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறதோ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கிளியராக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை, நீங்கள் இஎம்ஐ டேட்டும் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சிவில் ஸ்கோர் பாதிக்காது. இதை முதல்ல கிளியராக புரிஞ்சுங்க, சிவில் ஸ்கோர்லாம் உங்களுக்கு பாதிக்காது. அதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பட் ஆனால் வந்து நீங்கள் கம்பல்சரி பே பண்ணணும் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணி என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பெனால்ட்டி, அதாவது இது டெஃபினட்டாக பெனால்ட்டி போடுவாங்க, இது கிளியர், பெனால்ட்டி போடுவாங்க, அதுக்கான சார்ஜஸும் டெஃபினட்டாக போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஎம்ஐ வாங்கிட்டீங்க, ஏதாவது லோன் வாங்கி இஎம்ஐ கன்வெர்ட்டரில் இருக்குன்னா உங்ககிட்ட கேஷ் இருந்தால் தயவு செய்து கட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே வந்து வாங்கின பணத்துக்கான வட்டி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வட்டியை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து கட்டுறப்ப என்ன ஆவாங்க அப்படின்னா, இந்த 3 மந்த்ஸுக்கான நீங்கள் வாங்கின இந்த லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த பெனாலிட்டி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணோம் அப்படின்னா, அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து வந்து உங்ககிட்ட ஃபண்டு இருந்து அப்படின்னா தயவு செஞ்சு கட்டிடுங்க. மெயினாக வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஏன்னா கிரெடிட் கார்டில் இப்போ ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார் எந்த லோனாக இருக்கட்டும் வந்து 10-12% தான் அதிகபட்ச லோன். ஆனால் கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40% அதிகமாக, கிரெடிட் கார்டு நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி அவன் இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாக தான் போடுறான். இப்போ 3 மந்த்ஸ் அவன் இன்னும் உங்களுக்கு தள்ளி வைக்கிறப்போ எந்த அளவுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்கன்ற ஒரு கிளியரான டீடைல்ஸ் கொடுக்கல. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்குக்கான
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வென்லி எச்டிஎஃப்சி பேங்க் தானா அப்படின்னு கிடையாது, எல்லா பிஎஸ்சி பேங்க்ஸும் அவங்களும் கிளியராக கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்தெந்த பேங்க்ஸ்லாம் வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ எஸ்பிஐ வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க அனவுன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கப்புறம் ஐடிபிஐ பேங்க், அப்புறம் கனரா பேங்க், ஆந்திரா பேங்க், இந்தியன் பேங்க், யூகோ பேங்க் அண்ட் சிண்டிகேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அலகாபாத் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், கார்பரேஷன் பேங்க். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்தந்த வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரியான பெனால்ட்டி சார்ஜஸ், அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா இருக்கும் இந்த 3 மந்த்ஸ்க்கான போஸ்ட் பண்ணுறது, எல்லாமே அதை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்கள் அதை கிளியராக படித்து நீங்கள் அந்தந்த வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, சார் இப்போ எனக்கு வந்து ஆட்டோ டெபிட் ஆகிடுச்சு, இப்போ ஆட்டோ டெபிட் ஆனதுனால வந்து எனக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி நீட்ஸ் தேவை, நான் வந்து இந்த 3 மாதத்துக்கான இந்த சலுகையை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒவ்வொரு வங்கிகளுக்கும் கஸ்டமர் கேர் நம்பர் அண்ட் அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மெயில் ஐடி கஸ்டமர் ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பணத்தை வந்து உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த க்ரைட்டீரியாவில் வரணும் அப்படின்னா, ஒன்று கஸ்டமர் கேர் கால் பண்ணி சார் என்னால் இப்போ கட்ட முடியாது, ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற அந்த 3 மந்த்ஸ்க்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதை வந்து எனக்கு நீங்கள் எலிஜிபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயிலாவோ இல்லைனா வந்து கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து இது கிரெடிட் கார்டுடைய இஎம்ஐயை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கட்டிடுங்க, அதை தயவு செஞ்சு வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க, ஏன்னா அது நம்மளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்குமே இந்த மாதிரி எலிஜிபிளுக்கான இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஒரு தனித்தனி லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த லிங்க்கையும் நான் அதில் கொடுக்குறேன், உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான கிளியரான வந்து விளக்கத்தை கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன கிளியராக சொல்லி இப்போவே ஒரு முறை தெளிவாக சொல்லிடும், ஆர்பிஐ வந்து கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ நிறைய பேருக்கு டெபிட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு வந்து என்னால் இப்போ கட்ட முடியல, யாருக்கெல்லாம் ஃபியர் இருக்குது, ஒரு ஒரு விஷயங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க்கில் போய் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். எல்லா பேங்க்ஸுமே அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என்னென்னா அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு நிறைய பெனாலிட்டியும் தேவையில்லாத அதிகமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸும் போகும். இந்த வரைக்குள்ளதான் நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் போகணும் அப்படின்றத எந்த ஒரு ஆர்பிஐ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு கிளியரா கொடுக்கல. அவங்க வந்து நீங்க என்ன போடுறீங்களோ நீங்க போட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து நீங்க இந்த 3 மந்த்ஸ்ல இருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதுல எந்த சந்தேகம்னாலும் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க, நான் கிளியர் பண்றேன்.